एक्सरसाइज 10.3 क्वेश्चन नंबर 1 डिफरेंशिएट y = x² + 4x + 6 होल पावर 5 னு கொடுத்திருக்காங்க. ஓகே. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் d dx of x பவர் n னு இருந்தா நம்ம n x பவர் n - 1 எழுதுவோம். ஓகே. அப்ப பவர்ல இருந்தனா பவரை ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். பவர் வேல்யூ மல்டிபிள் வந்தரும் பவர்ல ஒன் ரிடூஸ் ஆயிடும். சோ சேம் அதே ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஓகே. சோ இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dy dx இப்ப பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க அப்ப பவர் வேல்யூ மல்டிபிள் வந்தரும் பவர் என்ன ஆகும் ஒன் ரிடூஸ் ஆயிடும். ஓகே. அப்ப 5 x² + 4x + 6 தி ஹோல் பவர் 5 - 1. ஓகே. அப்ப பவர் மல்டிபிள் வந்துருச்சு பவர் ஒன் ரிடூஸ் ஆயிருச்சு. இதுக்கு அப்புறம் உள்ள x பதிலா அதர் டேம் வந்தனா அதை अगेन டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும். இப்ப x² டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க நமக்கு என்ன வரும் பவர் மல்டிபிள் வந்தரும் பவர் ஒன் ரிடூஸ் ஆயிரும். அப்ப 2x பவர் 2 - 1 அப்ப ஆன்சர் 1 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 1 பிளஸ் 4x 4x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4 பிளஸ் கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 0. ஓகே. இப்போ வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க 5x² + 4x + 6 தி ஹோல் பவர் 4 இன்டு 2x + 4 ஆ இருக்கு. ஓகே. இப்போ நம்ம ஃபைனலா dy dx நம்ம வொர்க் அவுட் பண்ணிட்டோம். தட் இஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஓகே. டே क्वेश्चन நம்பர் 2 டிஃபரன்ஷியேட் y = tan 3x. ஓகே. இந்த இடத்துல பாருங்க டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு dx tan x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் தெரியும். தட் இஸ் secant squared x னு. ஓகே. பட் இந்த x இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கு अदर வேல்யூஸ் இருக்கு. அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பாருங்க. ஓகே. x ங்கற வேரியபிள் இருக்கறனால x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்ப dy dx tan ஆ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா secant squared. ஓகே. அப்ப secant squared x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு பாருங்க இங்க 3x இருக்கு. அப்ப 3x ஆ இருக்கும். இந்த இடத்துல x க்கு பதிலா अदर டேம் வந்தா என்ன பண்ணனும் டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும். ஓகே. அப்ப into 3x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3. ஓகே. அப்ப வேல்யூ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் எழுதிருங்க. அப்ப எப்படி இருக்கும் 3 secant squared into 3x. ஓகே. அப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ஓகே. எக்ஸசைஸ் 10.3 क्वेश्चन நம்பர் 3 டிஃபரன்ஷியேட் y = cos of tan x. இந்த இடத்துல cos x into tan x என்னதுன்னா uv ஃபார்முலா நாம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல cos of அதாவது cos க்குள்ள tan x இருக்கு. ஓகே. அப்ப இது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு பாருங்க. இங்க x ங்கற வேரியபிள் இருக்கறனால x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணிரலாம். அப்ப dy dx தட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா தெரியும் cos x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா நமக்கு sin x. நெக்ஸ்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு dx tan x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா தட் இஸ் secant squared x. ஓகே. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க cos இருக்கு. அப்ப cos ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா sin இந்த இடத்துல cos of x இருக்க இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்கு பாருங்க x வந்து என்ன இருக்கு tan x இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இப்போ என்ன இருக்கும் x க்கு பதிலா अदर டேர்ம் ஆஃப் இந்த இடத்துல x க்கு பதிலா अदर டேர்ம் வந்தனா அந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும். இப்போ tan x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன இருக்கும் secant squared x ஆ இருக்கும். ஓகே. அப்போ இந்த டேர்ம் நீங்க கை வச்சு மறச்சிட்டீங்க அப்படினா cos x-ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா sin x. ஓகே. அப்ப அங்க கை வச்சு மறைச்சது அப்படியே டைரக்டா நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் sin tan x னு இன்டு இப்போ பிராக்கெட்ல என்ன டேர்ம் இருக்கோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதணும். ஓகே. क्वेश्चन நம்பர் 4 y = √ 1 + x³ இது டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஓகே. இப்ப எப்படி எழுதலாம் பாருங்க y = cube root. ஓகே. அப்ப 1 + x³ தி ஹோல் பவர் 1/3 நம்ம எழுதிக்கலாம். ஓகே. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். நமக்கு ஃபார்முலா தெரியும் தட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x. x பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா n x பவர் n - 1. ஓகே. அப்ப பவர் மல்டிபிள் வந்துரும் பவர் ஒன் ரிடூஸ் ஆயிரும். x இருக்கறனால x ங்கற வேரியபிளால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப dy dx தட் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் பவரை டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப பவர் மல்டிபிள் வந்துரும் பவர் என்ன ஆகும் 1 ரிடூஸ் ஆகும். ஓகே. அப்ப த டேர்ம் டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படியே எழுதிக்கலாம் 1 + x³. இப்போ நம்ம சென்டர்ல வந்து x இருந்தா அப்படியே விட்டுருவோம். அதர் டேர்ம் இருந்தா டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிபிள் எழுதுவோம். இப்போ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்ல டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0 ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 1 + x³. x³ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பவர் வேல்யூ மல்டிபிள் வந்துரும். பவர்ல 1 ரிடூஸ் ஆயிடும். ஓகே. அப்ப 3 - 1 வந்து 2 ஆ சேஞ்ச் ஆயிடும். ஓகே. இப்போ வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுங்க 1/3 1 + x³ ஹோல் பவர் 1/3 - 1 னா நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 1 1 = 1 3 - 1 - 3/3
1 minus 3 na minus 2 divided by 3 a irukum appo answer enna varum minus 2 divided by 3 into 0 plus 3x squared okay 0 add panumbodhu namakku same adhe answer da kadaikum appo answer enna varum 3x squared mattum irukum okay ipo 3 3 enna pannalam cancel pannalam appo x squared first eludhiralam okay appo x squared into 1 plus x cube the whole power minus 2 divided by 3 singa parunga power term negative la irukku appo eppome negative la vida koodadhu appo denominator la eludhiralam okay appo answer enna varum parunga that is x squared divided by 1 plus x cube the whole power 2 divided by 3 a irukum okay appo nama value differentiate pannitom okay question number 5 y is equal to e power root x okay so idu eppadi eludhalam parunga y is equal to e power root x x power 1 divided by 2 nu eludhikalam okay namakku differentiation la d divided by dx of e power x nu irundha direct e power x nu eludhuvom next one இங்க பாருங்க x power 1 divided by 2 இருக்கு okay அப்ப x power n டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா நமக்கு தெரியும் n x power n minus 1 okay இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் இங்க x ங்கற வேரியபிள் இருக்குதுனால x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் okay அப்ப dy divided by dx that is equal to e power x டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க e power x okay அப்ப e power that term டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power சேம் ஆர்க்கே இருக்கும் அப்ப e power x power 1 divided by 2 இப்போ நம்ம எக்ஸ்போனென்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் இப்போ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா பவர் வேல்யூல என்ன இருக்கு x பவர் 1 / 2 அப்போ பவரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது பவர் மல்டிபிள் வந்துரும் பவர் என்ன ஆகும் 1 ரிடூஸ் ஆயிடும் ஓகே இப்போ ஆன்சர் பாருங்க e பவர் x பவர் 1 / 2 ரூட் x னு எழுதிக்லாம் ஹியர் வேல்யூ பாருங்க 1 / 2 x பவர் 1 / 2 minus 1 னா minus 1 / 2 ஆ இருக்கும் ஓகே अब आंसर e पावर रूट एक्स इंदर डिवाइड बाय टू ना डिवाइड बाय टू नल दिख रहा है इंदर तले एक्स पावर वन माइनस वन डिवाइड बाय टू ओके अब आदर डिनोमिनेटर कौन सा देंगे अब डिना एक्स पावर प्लस वन डिवाइड बाय टू वन हम चेंज आयरम ओके नम की वन डिवाइड बाय टू रखे अब नम रूट ना अप्लाई पने कलम अब आंसर ना वार कुना दैट इज इक्वल टू e पावर रूट एक्स डिवाइड बाय टू रूट एक्स आर कुम ओके अब नम वैल्यू डिफरेंशिएट पने टू ओके